ஹலோ காய்ஸ். ஸோ நேற்று வந்து எஸ்ஆர்பிக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுவும் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பழைய எஸ்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக டான்ஸாக இருக்கட்டும், சரி எதனா ஒரு ஆக்டிவிட்டியில் வச்சுட்டு ஃபிட்டாக இருப்பார். ஸோ இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சைட் போயிட்டு ஒரு டிப்ரெஷன், ஃபெயிலியர், மூவி ஃப்ளாப்ஸு அப்படி இப்படின்னு போயிட்டு ரொம்பவே ஃபேட் ஆகிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் வந்துச்சு. எஸ்டிஆரே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சான்ஸே இல்லை. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை பற்றி தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பாடி கண்டிஷன் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ பழைய மூவிஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவர் நேச்சுரலாகவே ஒரு ஃபிட்டான பர்சன் தான். ஸோ இந்த போடா போடி ஒஸ்தி மூவிலலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிக்ஸ் பேக்ஸ் வந்து விசிபிளாகவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஏ செக்கச்சை வந்த வானத்துலலாம் வந்து அதிகமாக ட்ரோல்ஸ் கிரிட்டிசைஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த செக்கச்சை வந்த வானத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனில் வந்து அவரால் ஓட முடியல அப்படின்ட்டுலாம் வந்து நிறையவே ட்ரோல் வந்தது. ஸோ இப்படி இருந்தவர் வந்து இப்படி ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ட்டு அவருக்கு எப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா, அவர் ஃப்ரெண்ட் மகாத் இருக்கார்ல, அதாவது பிக் பாஸ் மகாத். ஸோ அவர் மகாத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேரேஜுக்காக வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், அவர் வந்து சிக்ஸ் பேக் வச்சு ஒரு பாடி வந்து ஃபிசிக்காக கொண்டு வரணும்ன்ட்டு ஒரு கோல் வச்சுருந்தாரு. ஸோ அவரோட ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா சந்தீப். ஸோ அவர் சந்தீப் கிட்ட வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு வரும்போது அவரோட கோலையும் அச்சீவ் பண்ணுறாரு. ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்து அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பிக்ஸும் வந்து லீக் ஆச்சு. அதே மாதிரி ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ எஸ்டிஆர் வந்து மகாத் மேரேஜுக்கு போயிருக்காரு. மகாத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கு. ஸோ மகாத் கிட்டேயே வந்து சந்தீப்பை இன்ட்ரோ பண்ண சொல்லி நானும் வந்து இது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஸோ மகாத்தும் வந்து சந்தீப்பை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சந்தீப்பும் எஸ்டிஆரும் மீட் பண்ணுறப்போ சந்தீப்க்கு வந்து ஒரு ஹோப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் மேலே வந்து நிறைய டாக்ஸ் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் வந்து சொல்கிறத கேட்க மாட்டார், அவருக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் ஒரு டாக்ஸ் இருந்திருக்கு. ஸோ சந்தீப்க்கு வந்து ஒரு ஹோப்பே இல்லை, ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் சொன்னால் அவர் பண்ணுவாரா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு ஃபியராகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நவம்பர் 2019 வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சந்தீப் வந்து அந்த டைமில் வந்து லண்டன் போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ பட் எஸ்டிஆர் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லி வந்து 4:30 AM வேக்கப் ஆகி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்டெப்ஸ் இன் அ டே வந்து வாக் பண்ணுவாராம். ஸோ இது மாதிரி வந்து அந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சந்தீப் ரிட்டர்ன் ஆனோடனே இது மாதிரி வந்து நான் டெய்லி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஸோ உனக்கு ஹோப் இருந்தால் வந்து நம்ம ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சந்தீப்க்கும் ஒரு ஹோப் வருது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2019 வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிஆரோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா 101 kgலேருந்து 90 kgக்கு வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் போர்ட் டேக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல் செட் பண்ணுறார். அதாவது பார்த்தீங்கன்னா 11 kgs வந்து அவர் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த 11 kgs அவர் ரெடியூஸ் பண்ணாரா? அவர் 11 kgs ரெடியூஸ் பண்ணல, 14 kgs ரெடியூஸ் பண்ணார். அதுவும் அவர் பர்த்டேக்குள்ள அவர் 90 kgs தான் வரணும்னு டார்கெட் வச்சிருந்தார். பட் ஆனால் அவர் 87 kgக்கு வந்துட்டார். 87 kgஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஹாப்பி, சந்தீப்பும் ஹாப்பி. ஏன்னா அவங்க கோல் அச்சீவ் பண்ணோடனே வந்து ரெண்டு பேருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பர்த்டே அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரு சம் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் வந்து நம்மளுக்கு வந்து கொரோனான்றதுனால ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷனோட நம்மளுக்கு குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே குவாரண்டைன் போயிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் வந்து எஸ்டிஆர் வந்து திரும்ப வந்து 96 kgக்கு வராரு. ஸோ 96 kg வந்தோடனே அகெயின் வந்து சந்தீப்பை கால் பண்ணி நம்ம திரும்பி வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ வீட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்காக மட்டும் பர்சனலாக ஜிம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஒர்க் அவுட் ரொட்டீன்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் பண்ணோடனே கார்டியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட டேவே பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி ஆக்டிவிட்டியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்விம்மிங், பேட்மிண்டன், டென்னிஸ் இந்த மாதிரி வந்து ஹைலி ஆக்டிவாகவே இருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எஸ்டிஆரோட டயட்லாம் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நல்லாவே சாப்பிடக்கூடிய ஆள். பட் சந்தீப் கிட்டே என்ன அப்ரோச் பண்ணியிருக்காருன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு வந்து வீகனில் வந்து டயட் சொல்லுங்கன்ட்டு வீகன் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ஈஸ்வரன் ஷூட்டிங்க்கு முன்னாடி 71 kgக்கு வராரு. அதாவது 101 kgலேருந்து 71 kgக்கு வராரு, 30 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஸ்டிஆர் கிட்டே என்னன்னா
அவர் என்னைக்குன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல சிக்கா இருக்குன்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாருனா, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செஷன் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுவாராம். ஸோ அவரோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோன்ட்டு அவர் ஒர்க் அவுட்டை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து யாருமே நம்மளை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோஷாப் தான் இது, எஸ்டிஆர் ஆகுது வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறதாவதுன்ட்டு எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்லாம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தான் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு வந்து ஷாக்காக வந்துச்சு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்ட்டு. ஸோ ஃபேன்ஸ்லாம் செம்ம எக்ஸைட்டட் ஆனாங்க, நிறைய பேர் இன்ஸ்பயரும் ஆனாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்டிஆர் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும்னு இல்லை, யார் வேணால் பண்ணலாம், வெயிட் லாஸ் வெயிட் கெயின் யார் வேணால் பண்ணலாம். பட் என்னன்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒர்க் அவுட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 days தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, ரிசல்ட்ஸ் வந்து உடனே வரணும்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேஷன்ஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட்டும் டயட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.